மறக்காம ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை பெண்ணடம் ஆல்மேட்டி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சபையை சேர்ந்ததான மீடியா டீமும் வாலிபருடையதான குழுவினரும் சேர்ந்து கிட்ஸ் கார்னிவல் என்கிறதான ஒரு சிறுவர் கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆமே சூத்திரம். பிள்ளைகள் எல்லோரும் இதற்காக இரவும் பகலும் உழைத்து ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு மேலாக உழைத்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக அவர்கள் தொகுத்து வழங்குகிறார்கள். இதனுடைய நோக்கம் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அவர்களும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். அதுதான் உடைய நோக்கம். எனவே நீங்கள் இதில் இணைந்து கொள்ளுங்கள். உடைய பிள்ளைகளை அதற்கு உற்சாகப்படுத்துங்கள். உடைய நண்பர்கள் தெரிந்தவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிறு பிள்ளைகளை இணைத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதே போல் இந்த சிறு பிள்ளைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி, ஆமேன், மிகுந்த ஜபத்தோடு உற்சாகத்தோடு அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் இதை கவனிங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த கிட்ஸ் கார்னிவல் சிறுவர் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, 4 நாட்கள் ஆண்டவரே நடைபெறப்போகிற இந்த நிகழ்ச்சியிலே அநேக வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய சித்தத்திற்குள்ளே இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அருமையான இந்த சபையினுடைய அருமையான வாலிப பிள்ளைகள் அந்த மீடியா டீமில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யூத் ஆண்டவரே ஃபெலோஷிப்பில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆமீன், தேவனுக்காக இந்த பிள்ளைகள் செய்திருக்கிற இந்த ஆமீன் ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இதையெல்லாம் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் இதை ஷேர் பண்ணுறாங்களோ, அவர்கள் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் அபிஷேகம் பெறவும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு நீ உதவி செய்யும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நாமத்தினை மகிமைப்படுத்த மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான வாலிப பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து தேவநாம மகிமைப்படுவதாக. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமேன். அனைவருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. நன்றி. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 4th day ப்ரோக்ராம்குள்ள நம்ம வந்துட்டோம். 3 days ப்ரோக்ராம் எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணமோ அதை விட இந்த 4th day ப்ரோக்ராம்ஸை இன்னும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணி இந்த லாஸ்ட் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? முட்டி போட்டு கண்ணை மூடி கை கூப்பி ஜெபம் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, வாங்க ஜெபம் பண்ணலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஃபைனல் டே ப்ரோக்ராமுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஏறக்குறைய 3 நாட்கள் நம்ம அழகாக நம்ம இந்த கிட்ஸ் கார்னிவலில் நம்ம அட்டன் பண்ணோம். அதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமில் கூட நம்ம நிறையா பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னலாம் பார்க்க போகிறோம், எப்பயும் பார்க்குறது என்னெல்லாம் பார்ப்போம், டான்ஸ் பார்ப்போம், யா மனப்பட வசனம் பார்ப்போம், கதை கேட்போம், தென் பப்பட் ஷோ பார்ப்போம் இல்லையா. இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அக்கா சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் இருந்து நல்லா கவனிங்க. கடைசி வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்க போகுது. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகுது. நம்ம கண்ணு முடி ஜோம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசப்பா. இயேசப்பா, இந்த கடைசி நாள் ப்ரோக்ராமில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய கிருபையின் பிரசனை எங்கள் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. குட்டி குழந்தைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வளரும் பொழுது உங்களுடைய கிருபையிலே வளர, உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் பெருக, உங்களுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி இயேசப்பா. நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட இந்த வாய்ப்பிற்காக நன்றி. இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள், நாங்கள் செய்ய போகிற காரியங்கள், நாங்கள் கேட்க போகிற காரியங்கள் எல்லாம் எங்கள் மனதிலே பதியணும் ஆண்டவரே. எங்கள் நாங்கள் வளருகிற வரைக்கும், நாங்கள் வளர்ந்து முடிந்து ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகிற வரைக்கும் எங்களுக்குள்ளாக அது
கிரியை செய்வதாக ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக நிலைத்திருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு புரோகிராம நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே, அவர்களுக்கு ஞானத்தை தருவீராக, நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கிட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். எல்லாம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் குட்டி குழந்தை, உங்கள் குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் இன்னும் ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணி அவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களை இன்வைட் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ ஆல். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டே தலைப்பு என்ன பார்த்தோம், கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். செகண்ட் டே தலைப்பு என்ன பார்த்தோம், பாதை காட்டும் தேவன், காட் ஷோஸ் தி வே. தேர்ட் டே தலைப்பு என்ன பார்த்தோம், பரலோகத்தின் தேவன், காட் ஆஃப் ஹெவன்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஃபோர்த் டேவோடைய தலைப்பு என்னன்னா, மாற்றத்தை தரும் தேவன், த காட் ஹூ கிவ்ஸ் தி சேஞ்சஸ். அது அந்த தலைப்பு கீழே தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா? சரி, ஓகே. ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியுது. என்ன சேஞ்ச் தெரியுதுன்னு நீங்கள் யாராச்சும் சொல்ல முடியுமா? என்ன சேஞ்ச்? நீ எனக்கே தெரியாமல் புதுசாக ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிற ஸ்கிரிப்டில் என்ன சேஞ்சு? ஆமாம், நீ கண்டுபிடிச்சா உனக்கு நான் உனக்கு ப்ரைஸ் தரேன். கண்டிப்பாக தரணும். ஆ, கண்டிப்பாக தரேன். என்னால் யோசித்தேன், எதுவும் தெரியல, நீயே சொல்லிடு. இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் பிளேஸ் மாற்றிருக்கோம். எப்பயுமே நான் தான் ரைட் சைடு நிற்பேன், நீ லெஃப்ட் சைடு இருப்பேன். இன்னைக்கு நான் லெஃப்ட் சைடு நிற்கிறேன், நீ ரைட் சைடு நிற்கிறேன். எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க? இதுதான் சேஞ்ச். இதுலேருந்து தெரியும் என்னுடைய தலைப்பு என்னன்னு. என்ன சரா? மாற்றத்தை தரும் தேவன். நான் கூட இந்த சேஞ்சை வந்து நோட் பண்ணவே இல்லை ஜெனி. நீ நோட் பண்ணி இன்னைக்கு ஒரு பாயிண்ட்டாகவே சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து நேற்றுக்கு என்னென்ன பார்த்தோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கதை பார்த்தோமா? கதை பார்த்தோம். கதையில் யாரை பற்றி பார்த்தோம்? சாமுவேல் அண்ணனை பற்றி பார்த்தோமா? அடுத்து என்ன பார்த்தோம்? டான்ஸ் பார்த்தோம். டான்ஸில் என்ன பார்த்தோம்? கிரிக்கெட் பார்த்தோம். கிரிக்கெட் டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? பேட்டு பால் எதுவுமே இல்லாமல் எல்லாம் ஆடினீங்களா? நாங்களாம் ஆடினதை பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்தது வந்து கிராஃப்ட் பார்த்தோம். நேற்று ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் பார்த்தோம். அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துன்னு தெரில, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் அதை செஞ்சு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் நிறைய பேர் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து நம்ம என்ன சாரா பார்த்தோம்? அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோமா? வசனம் பார்த்தோம். வசனம் இதுலேருந்து பார்த்தோம், யாக்கோபு 1:17 நம்ம நேத்தி வசனம் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச வெளிநாட்டு கெஸ்ட் வந்தாங்க, ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நான் ரொம்ப நேற்று என்ஜாய் பண்ணேன். அடுத்து நம்ம கொஞ்சம் கிளாப்ஸ் எல்லாம் நேத்திக்கு கற்றுக்கிட்டோமா? என்ன கிளப் கற்றுக்கிட்டோம்? ட்விங்கிள் கிளப் கற்றுக்கிட்டோமா? ஒன்ஸ் பண்ணலாமா ட்விங்கிள் கிளப்? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஃபஸ்ட்டு என்ன கிளப் பண்ணோம்? பட்டர்ஃப்ளை கிளப் பண்ணோமா? அதையும் இன்னொரு டைம் பார்த்துடலாமா? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஓகே, குட், சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கும் கூட நம்ம நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நாங்கள் கடைசியாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். என்னென்னதை நாங்கள் கடைசியாக சொல்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சர்ப்ரைஸ் என்ன என்னன்னு யோசித்து திங்க் பண்ணி கெஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நம்ம இன்றைக்கான ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கதை தான் சாரா. கதை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே கதையே பார்க்குறோம். ஓகேவா? நம்ம கதை சொல்கிறதுக்காக யார் வரா? நம்ம ஜேம்ஸ் அண்ணன் கதை சொல்கிறதுக்காக வர போகிறாங்க. அவங்கள நம்ம எல்லாம் சீர் அப் பண்ணலாமா? கமான் கைஸ், எல்லாம் வந்து ஜேம்ஸ் அண்ணாவை வெல்கம் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், இது உங்கள் ஸ்டோரி டைம். நான் உங்கள் ஜேம்ஸ் அண்ணா. நேற்று என்ன பண்ணோம்? நேற்று ஒரு கதை பார்த்தோம். என்ன கதை பார்த்தோம்? சாமுவேல் தீர்க்கதரிசனை பற்றின ஒரு கதை பார்த்தோம். ஓகேயா? அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி பிறந்தார், என்ன பண்ணார், யார் வந்து அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக ஜெபம் பண்ணி அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றாங்க? ஓகே, அவங்க பேர் தெரியுமா? ஆ, ஓகே, அண்ணால். சரி, நேற்று பார்த்த கதை மாதிரியே இன்றைக்கும் அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு புது ஸ்டோரி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அந்த ஸ்டோரி என்னென்னு பார்ப்போமா? ஓகே, பார்ப்போமா? ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு 2021 முன்னாடி பார்த்தீங்கன்னா, இயேசப்பா நமக்காக இந்த பூமியில் பிறந்தார் இல்லையா? மனிதனாக பிறந்தார் இல்லையா? அந்த பூமியில் வாழ்ந்தார், நிறைய அற்புதங்களை செஞ்சார். கடைசியில் என்ன பண்ணாங்க, அப்புறம் சிலுவையில் அடிச்சிட்டாங்க. சிலுவையில் அடித்து என்ன பண்ணப்பட்டாங்க, கல்லறையில் கொண்டு போய் வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் இயேசப்பா என்ன பண்ணிட்டார், திரும்ப 3வது நாள் என்ன பண்ணிட்டார், உயிரோடு எழுந்து வந்துட்டார்.
உயிரோடு எழுந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு ஏசப்பா அப்படின்றா, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், சபையை நல்லா வந்துட்டு பெருகுங்க, சபையாக நீங்கள் பெருகிறணும், ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ சீசர்கள், அவரோட சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுது, பெந்தகோஸ்தே நாள்னு ஒரு சொல்லிட்டு ஒரு நாள் வருது. அதில் வந்து என்ன பண்ணப்படுறாங்க, பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இதுவரைக்கும் பயந்து காட்டி கொடுத்த பேதுரு என்ன பண்ணுறாரு, தைரியமாக எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறாரு, ஓகேயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பிலிப்புன்றவர் போயிட்டு என்ன செய்கிறாரு, அநேக மக்கள்கிட்ட இடத்துல வந்து அற்புதங்கள் செய்கிறாரு. இப்படி சீசர்கள் ஆளாளுக்கு பிரிஞ்சு போய் என்ன செய்கிறாங்க, ஊழியங்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ சீசர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, சீசர்கள்னால் யார், வேறு யாரும் இல்லை குட்டீஸ், ஏசப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு தான் சீசர்கள், ஓகேயா. இப்போ ஏசப்பாவுக்கு நம்மளும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா நம்மளும் ஒரு சீசர்கள் தான், ஓகேயா. சரி, இப்போ இந்த சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே போயிட்டு வந்துட்டு அநேகம் பேருக்கு வந்துட்டு சத்தியத்தை சொல்கிறாங்க. சத்தியம்னா என்ன, தேவனுடைய வசனம் தான் சத்தியம். இந்த சத்தியத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்லி அநேக அற்புதங்களை செய்கிறாங்க, வியாதிகளை சுகமாக்குறாங்க, செத்துப்போனவங்களை கூட உயிரோடு எழுப்புனாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ என்னாச்சு தெரியுங்களா, இப்போ இதெல்லாம் பார்த்து பார்த்து சர்ச்சுக்கு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து சேர்றதை பார்த்துட்டு ரொம்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு சில கூட்டத்தார் வந்துட்டு பொறாமையாக எழும்பிட்டாங்க. பொறாமையாக எழும்பி யார் யாரெல்லாம் ஜோம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரியாக உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தைரியமாக சொல்கிறாரு, ஸ்தேவான்னு ஒருத்தர் தைரியமாக சொல்கிறாரு, இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன் அப்படின்னு, இயேசு தான் ரட்சகர் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாரு. ஆனால் என்னாச்சு அப்படின்னா, இந்த ஸ்தேவானை வந்து சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க குட்டீஸ். சரி, இப்போ கல்லெறிஞ்சு கொன்னதில் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவனை கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார், சரியா. அந்த அவர் யார் அப்படின்னா, அவர் பேர் என்ன அப்படின்னா, அவர் தான் சவுல், ஓகேயா. இந்த சவுல் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, யாருமே ஜோம் பண்ணக்கூடாது, யாருமே என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய வசனத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறாரு. போயிட்டு ஜோம் பண்ணுற ஆளெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாரு. பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போட்டுடுறாரு. பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போட்டு சில ஆட்களை என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் விடுவிக்கவே மாட்டேங்கிறாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சிடுறாங்க. சரி, இப்படியே போனால் என்ன செய்கிறது, எங்கெங்கெல்லாம் ஜோம் பண்ணுறாங்களோ அங்கங்கெல்லாம் ஆளை கொண்டு ஆளை போய் என்ன பண்ணிட்டு வந்துடணும், பிடிச்சிட்டு வந்துடணும். ஏன்னா இப்போ வந்து அந்த ஊரில் மட்டும் இல்லை, அந்த எருசலேமில் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற இடங்களில் பூரா ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் கேள்விப்படுறாரு. ஜோம் அப்போ கேட்ட உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு சவுலுக்கு, கண்டிப்பாக அங்கேயும் நான் போவேன், போய் என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் நான் பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலில் வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அடுத்து எங்கே போகலாம், ஒவ்வொரு ஊராக போகிறாரு. போயிட்டு பிடிச்சி கொண்டு வந்து போட்டுடுறாரு, ஜெயிலில் போட்டுடுறாரு. யா ஜெபம் பண்ணுவியா, ஜெபம் பண்ணுவியா அப்படின்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. ஆனால் இந்த சீசர்கள் ஜேசப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ண தான் செய்வோம், நாங்கள் வேத வசனம் வாசிக்க தான் செய்வோம், நாங்கள் கர்த்தருக்குள்ளே தான் இருப்போம், நாங்கள் சர்ச்சுக்கு போகத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தைரியமாக விசுவாசத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இன்னொரு இடத்துல ஒரு ஊர், அந்த ஊர் என்ன அப்படின்னா, தமஸ்குன்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு என்ன பண்ணுறாரு, இப்போ நிறைய பேர் அங்கே ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த சவுல் கேள்விப்படுறாரு. அப்படியா, ஓகே, அந்த தமஸ்குக்கு எல்லோரும் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த சவுல் என்ன பண்ணுறாரு, போயிட்டுருக்காரு. போனால் அது ஒரு மதியான நேரம். மதியான நேரம் எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், நல்லா இருக்கும், கண்ணு தெரியும் இல்லையா. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய ரொம்ப பிரைட்டாக அப்படியே ஒரு வெளிச்சம் லைட்டு அப்படியே வானத்துலேருந்து வருது. வானத்துலேருந்து வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, குதிரையில் போயிட்டுருக்குறாங்க, குதிரையில் போயிட்டுருக்காங்க, சில பேர் கழுதையில் போயிட்டுருக்குறாங்க. அந்த காலத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இல்லை, இல்லை பஸ்ஸு சரியா கார் இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த காலத்தில் இல்லை. என்ன நம்ம சொல்கிறது, நம்ம இது வந்து 2021 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஓகேயா. அந்த காலத்தில் என்ன கிடையாது, கார் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கால்நடையாக நடந்து போவாங்க. அப்படி இல்லை என்ன செய்வாங்க, சில பேர் வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க, குதிரையில் போவாங்க, சில பேர் கழுதையில் போவாங்க. இப்போ சவுல் வந்து எப்படி ஒரு அரசாங்க அதிகாரி இல்லையா, அதனால் வந்துட்டு அவருக்கு குதிரையெல்லாம் இருந்தது. இப்போ குதிரையில் போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குதிரையில் போனால் டக்குன்னு இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே எல்லாரும் பொத்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க.
எல்லாரும் பொத்த பொத்தன்னு விழுந்தோடனே அப்படியே வந்துட்டு அந்த பெரிய வெளிச்சத்துலேருந்து அந்த பிரைட்டான அந்த லைட்டுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது, சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே தகச்சு போயிட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. அய்யோ இது என்னமோ அப்படி இவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சமாக இருக்குது, இதுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது, ஐயோ அப்போ இது என்னவாக இருக்கும் அப்படின்றப்ப தான் இப்போ வந்துட்டு சவுல் என்ன பண்ணுறாரு, இப்படியே அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் நடுக்கம்தான், நடுக்கம்தான் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டது சவுளை தானே, அதனால் சவுல் அப்படியே மெதுவாக பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்றாரு, நான் தான் இயேசு அப்படின்றார். ஐயோ இந்த இயேசுவை தானே நம்ம கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்ருக்குறோம், எல்லாரையும் பிடிச்சி அடிச்சிட்ருக்குறோம், கொண்டுட்ருக்குறோம், ஜெயிலில் போட்டுட்ருக்குறோம், அந்த இயேசுவே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னும் நடுக்கம் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்மளை என்னமோ பண்ண போகிறாரு அப்படின்னோடனே வந்து என்ன சொல்கிறாரு, சவுல் நீ என்னை ரொம்ப துன்பப்படுத்துகிற, நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, நாங்கள் ஜெபம் பண்ணுற என்னை பார்த்து ஜெபம் பண்ணுற பிள்ளைங்களை எல்லாம் நீ என்ன பண்ணுற, பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஏசப்பா சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு அப்படியே பயம் ஆரம்பிச்சிருச்சு, ஐயோயோ இவர் கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ண போகிறாரு, தண்டிக்க போகிறாரு, இந்த உண்மையான கடவுளை என்ன பண்ணக்கூடாது, நம்ம கும்பிடக்கூடாதுன்னு நம்ம அடித்தோம், அதனால் திரும்ப நம்மளை என்ன பண்ண போகிறாரு, தண்டித்து நம்மளை கொல்ல போகிறாரு அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு சவுல் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் என்ன ஏசப்பா மறுபடியும் சொல்கிறாரு, நீ என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்றாரு. குட்டீஸ் முள்ளில் உதைச்சா எப்படி இருக்கும், நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லைங்களா, செப்பல் இல்லாமல் இப்போ நடந்து போயிட்டோம்னு வைங்களா, ஏதாவது ஒரு முள் குத்திருச்சுன்னா நமக்கு எவ்வளோ வழி வலிக்கும். அதை விட்டுட்டு நம்மளே முள்ளில் உதைச்சோன்னா அது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் சரியா. ஏசப்பா எவ்வளோ சிம்பிளாக புரிய வச்சுட்டா இருப்பாருங்களேன், நீ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சிம்பிளாக புரிய வச்சுட்டாரு அந்த சவுலுக்கு. இப்போ வந்துட்டு அப்படியே இவர் வந்து சவுல் வந்து ரொம்ப பயந்துட்டார், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், ஏன்னா உண்மையான கடவுளை பார்த்துட்டார் இல்லையா, கடவுளை பார்த்துட்டதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ இனி வேறு வழி இல்லை, இவர் சொல்கிறதத்தான் என்ன செஞ்சாகணும், நம்ம கேட்டாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஒரு முடிவுக்கு வந்தோடனே நான் என்ன செய்யட்டும், கடவுளை சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ வந்து தமஸ்குன்ற ஊருக்கு போகிற இல்லையா, நீ அந்த தமஸ்குன்ற ஊருக்கே போ, நான் உனக்கு அங்கே என்ன பண்ணுறேன், என்ன செய்யணுன்றத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறாரு, அந்த வெளிச்சம் போயிடுச்சு, அந்த வெளிச்சம் போன பின்னாடி பார்த்தா இவரால் பார்க்க முடியலை குட்டீஸ், என்னாச்சு குட்டீஸ், ஏசப்பாவை அந்த வெளிச்சத்தை பார்த்ததில் இவரோட பார்வை போயிடுச்சு, இவரோட பார்வை போனதுனால அப்படியே என்ன பண்ணுறாரு, தட்டு தடுமாறுறாரு, ஒன்றுமே தெரியல அவருக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு கூட வந்த காவல்காரங்களாம் என்ன பண்ணாங்க, போலீஸ்காரங்க அவரை வந்து கையிலாக கொடுத்து தூக்குறாங்க, தூக்கி குதிரையில் உட்கார வச்சு மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க. மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, தமஸ்கு அந்த பட்டணத்துக்குள்ளே போயிட்டு ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தால் அவருக்கு வந்து என்ன பண்ணலை, சாப்பிடவே முடியலை. ஐயோ நம்ம இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தோமே, இன்றைக்கி நம்ம நல்லா பார்க்க முடியலையே, இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், மற்றவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து யார் எங்கே இருக்காங்கன்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, உண்மையான கடவுளை பார்த்ததுனால அவரை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு பார்வை கொடுங்க, எனக்கு பார்வை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குட்டீஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறாரு ஏசப்பா, அதே ஊரில் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் அவர் பேர் என்னென்னா அனனியா, அவர் பேர் என்ன அனனியா. இந்த அனனியா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா தேவனை நோக்கி இரவும் பகலும் கருத்தாக ஜெபம் பண்ணுறவர், வேத வசனத்தின்படி நடக்கிறவர். இப்போ ஏசப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த அனனியாட்ட போய் பேசுகிறாரு, அனனியாவே அனன்யாவின்னா சொல்லுங்க ஐயா கேட்குறேன், கர்த்தாவே சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாமுவேல் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இந்த அனனியாவும் அப்படியே என்ன பண்ணுறாரு, சொல்லுங்கள் ஏசப்பா, ஆமாங்க ஏசப்பா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏசப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேங்க ஏசப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து சொல்லும்போது இப்போ என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, நேர் தெரு, என்ன தெரு, நேர் தெருன்னு அட்ரஸ் கொடுக்குறாரு ஏசப்பா. பார்த்தீங்களா எவ்வளவு வல்லமை மிக்க தேவன், அவர் அட்ரஸ் கொடுக்குறாரு இந்த இடத்துல, இந்த மாதிரி சவுளுன்ற ஒருத்தன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறான், நீ அங்கே போ,
நீ அங்கே போயிட்டு என்ன பண்ண, அவன் மேலே கையை வையி கை வச்சு ஜோம் பண்ணு. அப்போ அவனுக்கு என்ன செய்யும், பார்வை கிடைக்கும், அபிஷேகமும் கிடைக்கும். ஓகேயா, ரெடியா, போகலாமா, நீ போறியா அப்படின்னு சொன்னோடனே இப்போ இந்த அனனியா என்ன பண்ணுறாரு குட்டீஸ், அப்படியே பயப்படுறாரு, நடுங்கிறாரு. ஐயோ, அந்த சவுலா, அந்த சவுல் என்ன பண்ணாரு, இருக்கிற ஆலப்புறம் பிடிச்சி, ஜோம் பண்ணுற ஆலப்புறம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாரு. ஏசப்பா, நான் எப்படி போக முடியும், என்னையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்குறாரு. அப்போ தான் ஏசப்பா சொன்னார், நீ ஒன்றும் பயப்படாத, நான் என்ன பண்ண போகிறேன், இத்தனை நாளும் வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டு ஜோம் பண்ண எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இல்லைங்களா, இப்போ அந்த சவுளை நான் என்ன பண்ண போறேன், பவுலா மாத்த போறேன். அந்த சவுலுக்கே என்ன பண்ண போறேன், நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன், ஒரு மறுரூபம் கொடுக்க போறேன். அந்த பவுலே, அந்த சவுலையே நான் என்ன பண்ண போறேன், பவுலா மாத்தி யாரை வந்து எதிர்த்தானோ அந்த சவுல் எனக்காக ஜீவனை கொடுக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை அவனுக்கு நான் கொடுக்க போறேன். பிரஜாதிகளுக்கு மத்தியில், ராஜாக்களுக்கு மத்தியில என்னை அறிக்கை பண்ணுகிற ஒருவனாக நான் மாற்ற போகிறேன், அதனால நீ தைரியமா போ அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து அனன்யாவுக்கு தைரியம் வந்துருச்சு. சரி, ஓகே, நான் போகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. போயிட்டு அந்த நேர்த்தரு அப்படின்ற அந்த தெருவுக்கு போகிறாரு. அந்த நேர்த்தருவுக்கு போயிட்டு இங்கே சவுல்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. அப்படியே போனே அவரை தான் காட்டுறாங்க. காட்டினோடனே அடியே அவருக்காக வந்து ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ண உடனே ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு அவரோட அந்த சவுளோட கண்ணிலிருந்து என்ன பண்ணுது, மீன் செதில் மாதிரி கீழே விழுகுது. கீழே விழுந்து உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் பார்வை அடைஞ்சிட்டாரு. பார்வை அடைஞ்ச உடனே இவருக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. அது என்ன மாற்றம்னா, சவுலாக இருந்தவர் இப்போ என்ன ஆகிட்டாரு, பவுலாக மாறிட்டார். யாருக்கு எதிர்த்து நின்னாரோ இப்போ அவருக்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கு எதிர்த்து நின்னார் குட்டீஸ், நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பாவுக்கு எதிர்த்து நின்னார். ஏசப்பாவுக்கு விரோதமாக என்ன பண்ணார், ஜோம் பண்ணுறவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணார், ஜெயிலில் போட்டார். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா, ஏசப்பாவுக்காக இவரையே ஜெயிலுக்கு போக ஒப்பு கொடுத்தாருன்னா பார்த்துக்கங்களேன். ஓகேயா குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஓகேங்களா, இதனால் வர கெட்டவனா இருந்த சவுல் இப்ப நல்லவனா என்ன பண்ணாச்சு, பவுலா மாறியாச்சு. ஓகேயா குட்டீஸ், இதுவரைக்கும் நம்ம வந்து கெட்ட செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாலும், தவறுகள் பண்ணிட்டு இருந்தாலும், ஏசப்பாவை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், நம்ம நல்லவங்களா மாறிடலாம். ஓகேயா குட்டீஸ், நம்ம தவறுகளை மன்னிக்கிறதற்கு, நம்ம பாவங்களை மன்னிக்கிறதற்கு, சாபங்களை நீக்குகிறதற்கு, வியாதிகளை சுகமாக்குகிறதற்கு ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாற்றத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுக்கலாமா? ஓகேயா குட்டீஸ், இன்னொரு ஸ்டோரி டைம்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்க ஜேம்சனா. அன்டில் தென், பாய். கதை எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா, எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரா, அந்த கதையிலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியுமா? இந்த கதையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பைபிளில் பிடிச்ச இன்ஸ்பிரேஷனே பவுல் தான். இன்றைக்கி அவரை பற்றி தான் பார்த்தோம். சவுல் பவுலாக மாறினதை தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோமா. ஒரு மறுரூபத்தை, மாற்றத்தை சவுல்லேருந்து பவுலுக்கு தேவன் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நமக்கு தேவன் கொடுப்பாரு. நம்ம நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய பழைய விஷயங்களை எல்லாம் மாற்றி நம்மளை புதிய விஷயங்களாக தேவன் மாற்றுவார். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஜெனி? அடுத்தது ஒரு சூப்பரான டான்ஸ் பார்க்க போகிறோம். அந்த டான்ஸோட தலைப்பு என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து ஒரு பாட்டு கற்றுக்கிட்டோம், செகண்ட் டே வந்து ட்ரெயினில் போனோம், தேர்ட் டே வந்து கிரிக்கெட் விளையாடணும், இன்றைக்கி ஃபோர்த் டே வந்து தாழ்மையை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு நாங்களும் ஆட போகிறோம். ஜெனிஃபர் அக்காவும் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறாங்க. வாங்க டான்ஸ்க்குள்ளே போகலாமா? எல்லாம் எந்திச்சு நில்லுங்க பார்க்கலாம். ஓகே குட், நம்ம டான்ஸ் ஆடலாமா? செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரல
உலகம் போவது எந்தன் இலக்கு செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு வெற்றி பெறுவது டீமின் இலக்கு பரலோகம் போவது எந்தன் இலக்கு என்றென்றும் வாழப்போகிறோம் பரிசுத்தரேசுவோடு வாழப்போகிறோம் பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம் பரிசுத்தரேசுவோடு வாழப்போகிறோம் கவலை எங்கே இல்லை கண்ணீரங்கே இல்லை இனி என்றென்றும் கொண்டாட்டமே பிடிச்சிருந்துச்சா நாங்களாம் எப்படி ஆனோம் நல்லா ஆனமா நீங்களும் ரொம்ப ரொம்பவே நல்லா ஆனீங்க சோ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் எல்லாருக்கும் பிடிச்ச வெளிநாட்டு கெஸ்ட் வந்திருக்காங்க ஆமா நம்ம இன்னைக்கு வெளிநாட்டு கெஸ்ட் தான் வந்து வெல்கம் பண்ண போறோம் எல்லாம் வெல்கம் பண்ணலாமா இந்த பசங்க எங்க போனாங்க ஜேம்ஸ் ஹென்றி ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க எங்க இருக்கீங்க அம்மா அம்மா இந்த வரேம்மா நானே இந்த வந்துட்டேம்மா அம்மா நாளா இல்லாம எப்படிமா எங்க ஆசைக்குரிய பாசத்திற்குரிய அம்மா நீங்க நீங்க சொல்லி நாங்க வரலனா அப்புறம் என்னதான் இதோ வந்துட்டோம் என்னமா விஷயம் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களாப்பா அம்மா நாங்க சாப்பிட்டோங்கம்மா நிறையவே சாப்பிட்டேன் நானு அம்மா நானே 4 தோசை சாப்பிட்டேன் அம்மா நானு 40 தோசையா 5 தோசை சாப்பிட்டேம்மா தெரியும் தெரியும் மூஞ்ச பாரு அம்மா நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு தாம்மா அவனுக்கு கழுத்துல ஜுரம் வந்து போய் இப்படி கழுத்துல துணி கட்டியிருக்கான் அவன் அம்மா எனக்கு சீக்கிரம் சரியாயிடும் நானும் நல்லா அடுத்து நல்லா சாப்பிடுவேன் ஓகே ஓகே சரி ரெண்டு பேரும் ஷெல்ஃப்ல இருந்த லட்டு ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு எடுத்து சாப்பிட்டீங்களா ஐயோ நான் பார்க்கவே இல்லையம்மா நம்ம வீட்டுல லட்டு எல்லாம் வச்சிருக்கீங்களா நீ பாத்தியா அண்ணே தம்பி நானும் பார்க்கவே இல்ல ஆமா நீயே ஒரு லட்டு மூட்டை மாதிரி தானே இருக்க சரி ஷெல்ஃப்ல நான் 10 லட்டு வச்சிருந்தேனே 2 லட்டு காணோம் மீதி 8 லட்டு தான் இருக்கு ரெண்டு அம்மா நம்ம வீட்ல இதுக்குனே நம்ம அண்ணன் இருக்காரு அண்ணன் தான் சாப்பிட்டு இருப்பாரு அம்மா நான் பார்க்கவே இல்லம்மா ஒருவேளை தம்பி தான் சாப்பிட்டு இருப்பான் ஐயோ அந்த பழக்கம் நமக்கு இல்லப்பா இல்ல வீட்டுல நிறைய எலி பூனை இதெல்லாம் இருக்கு அதுல எதையாவது சாப்பிட்டு இருக்கும் அம்மா எலி போய் சாப்பிட்டு இருந்தா கூட கரெக்டா 2 லட்டு தான் சாப்பிடுமா நிறைய சாப்பிடாதான்
ஆமாப்பா தம்பி சொல்றது கரெக்ட் தான் நம்ம வீட்ல ரொம்ப எலி தொல்லையா இருக்கு லட்டு அதுக்குது எடுத்து போயிருந்தாலும் போயிருக்கும் அப்படி சொல்லுங்கம்மா எலிக்கு சின்ன வயிறு அது ரெண்டு தான் சாப்பிடும் ஆனா அண்ணனுக்கு பெரிய வயிறு அவர் பாட்டலோட அப்படியே டொபகடீர்னு முழுங்கிடுவார் அம்மா நான் சாப்பிடவே இல்லம்மா தம்பி போய் சொல்றம்மா சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ரெண்டு லட்டு நீங்களே இருக்கும்போது நான் எதுக்கு ஃபீல் பண்ணுவ லட்டு தான பரவாயில்லைப்பா அம்மானா அம்மாதான் அண்ணா அம்மாதான் ஆமா எப்பவுமே எங்க அம்மானா எங்களுக்கு செல்லம் இப்படியே என்ன சொல்லி சொல்லி நல்லா வச்சிருக்கீங்கடா சரிம்மா சரிம்மா நீங்க வீட்ல நிறைய துணி கிடக்கு அந்த துணியை தச்சிட்டு நீங்க போய் சாப்பிடுங்கம்மா நாங்க இப்போ இந்த நேரத்துல அப்படியே கிளம்பி நாங்க சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தறோம் ஆ சரி பாத்து பத்திரமா போங்க கட்டாயம்மா கட்டாயம் அண்ணே போலாமா ஆ போலாம் தம்பி சரிம்மா சரிம்மா நீங்க பாத்து போங்கம்மா டேய் ஏன்டா போய் சொல்ற என்ன பார்த்து பொய் சொல்றியான்னு கேக்குறியா அண்ணே நான் எப்போ பொய் சொன்னேன் இப்பதானே அம்மாட்ட சொன்ன நீ தானே ரெண்டு லட்டை எடுத்து லபுக்கு லபுக்குன்னு வாய்க்குள்ள போட்டு அமுக்குனீல பொய் சொல்றது தப்புனா அதாவது திருடுறது லட்டை திருடி சாப்பிடுறது தப்புனா நீ பொய் சொல்றதும் தப்புதானா அண்ணே நான் எப்போ பொய் சொன்னேன் ஆமா ஸ்கூல்ல டீச்சருக்கு மார்க் ஷீட் கொடுத்தப்போ அதுல அம்மா கிட்ட கையெழுத்து வாங்காம நீயே கையெழுத்து போட்டுட்டு எங்க அம்மா போட்டாங்க அம்மா போட்டாங்கன்னு சும்மா கதை விட்டியே டே 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 அத மட்டும் அம்மாட்ட சொல்லிடாதடா அது மட்டும் சரியா அண்ணே வேணாம் வேணாம் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் நமக்குள்ள ஒரு டீலிங் வருவோம் அது அது அதுதான் சரி நீ என்ன வேணாலும் திருடிக்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படியா காசு கூட எடு அத நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன் வெரி குட் இந்த டீல் ரொம்ப நல்லா இருக்குதே நான் எதை திருடினாலும் அம்மா கிட்ட நீ சொல்ல மாட்டேனா நீ எவ்வளவு போய் பேசினாலும் நானும் சொல்ல மாட்டேன் தம்பிடா தம்பிடா ஓகே ஓகேண்ணா சண்டே ஸ்கூலுக்கு போலாம் அங்க சண்டே ஸ்கூல் அக்கா ஏதாவது ஜூஸ் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க கூட கொஞ்சம் தூங்கவும் வைப்பாங்க அதுக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வரலாம் என்ன சொல்றீங்க அதுக்கு தான் மூக்கு ஒழுங்கினாலும் பரவாயில்லன்னு கழுத்துல துண்டு கட்டியிருக்கேன் ஆமாண்ணே போர் அடிச்சுச்சுன்னு வச்சுக்க படக்குன்னு விரிச்சு படுத்து தூங்கிடுவேன் ஆமாண்ணே உனக்கு சொரமா இருக்கிறத அவங்க பார்த்துட்டு கொரோனா நினைச்சுக்க போறாங்க கவனமா இருந்துக்கோ கொரோனா ரொம்ப நல்லது ஏன் சொல்லு நம்ம பக்கத்திலே வர மாட்டாங்களா அண்ணே உனக்கு உடம்பு முழுக்க மூளனே ரொம்ப புகழாதடா வாடா சண்டே ஸ்கூலுக்கு போவோம்டா வாடா வாய மூடனே வேணாம் போலாம் பேச்ச விட்டா தலையா டபக்கடி டபக்கடி ஆட்டி ஆட்டி பேச்சிடறேன் அப்படித்தான் ஆட்டுவேன் அண்ணே போலாமா ஆ போலாம் ஆ இந்த பக்கம் திரும்பணும் இந்த பக்கமா லெஃப்ட் பக்கம் திரும்பணும் இந்த பக்கமா ஆமாண்ணே போலாமா நாங்க பொறுமையா போறோம் நாங்க பொறுமையா போறோம் சண்டே ஸ்கூல் போறோம் நாங்க சண்டே ஸ்கூல் போறோம் நாங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட போறோம் நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம் கைத்தோலும் போடு மொத்தாலும் போடு ஏசப்பா பாட்டு பாடு ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு எப்போதும் கூட வருவா லா 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 ஏ பிங்கி நல்லா இருக்கிறியா ஏய் எப்படிடா இருக்க நல்லா இருக்க நீ நல்லா இருக்கியா ஆமா ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை சொல்லு பாப்போம் சரி உனக்கு அழகா கருகரு கருன்னு முடி இருந்துச்சே ஏன் இப்படி ஆகிடுச்சு எங்க அங்கிள் இருக்கார்ல அவர் ஜெர்மனில இருந்து ஹேர் கலர் வாங்கிட்டு வந்தாரு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா என் முடி ஐயோ ஜெர்மனில இருந்து உனக்கு ஹேர் டையா வாங்கிட்டு வந்தாரு ஆமாண்டா இந்த டி-ஷர்ட் கூட எங்க அப்பா யுஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீல இந்த டி-ஷர்ட்டை அமெரிக்காவில இருந்து வாங்கிட்டு வந்தாரா ஆமா ஆமா
ஆமா இதே மாதிரி டி-ஷர்ட் நம்ம விருத்தாச்சலம் பாலக்கரையில கூட கிடைக்குமே டேய் அதெல்லாம் காஸ்ட்லியா இருக்காதுடா இது ரொம்ப காஸ்ட்லிடா அப்படியா சரி சரி ஆமா நல்லா ஆண்டவர் உனக்கு அழகா கருப்பா முடி படிச்சிருக்கும் பொழுது முடியில இப்படி கலர் கலரா விதவிதமா அசிங்கமா டை எல்லாம் அடிக்கிறியே கலரா இது தேவையா பிங்கி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்டா அதனால தான் அடிச்சிருக்கேன் அப்படியா சரி சரி என்ன இது ஏதோ போன் அடிக்கிற சத்தம் கேக்குது ஓ அதுவா அது எங்க டாடி வாங்கி கொடுத்த புது போன்ரா அப்படியா ஆமாமா ஐபோன் ஆயிருக்குமே ஆமா ரொம்ப காஸ்ட்லி நா கூட கேள்விப்பட்டிருக்கேன் பேசு பேசு ஹலோ சொல்லுங்க டேடி அம்மா பிங்கி எங்க இருக்க தோ இங்க ஃப்ரெண்ட் வீட்ல பா ஸ்டீபன் கூட சர்ச்சுக்கு போற வழியில பேசிட்டு இருக்கேன் டேடி அப்படியா வெரி குட் வெரி குட் சரி கழுத்துல அப்பா உனக்கு ஆசையா ஒரு செயின் வாங்கி கொடுத்தல்ல அது போட்டிருக்கியா போட்டிருக்கேன்பா ஓகே காதுல அந்த கம்மல்லாம் போட்டிருக்கல்ல போட்டிருக்கேன் அது அப்படியே கழட்டி ஸ்டீபன்ட்ட கொடுத்து என்கிட்ட வீட்ல கொடுத்துற சொல்லுமா என்னப்பா இப்படி சொல்றீங்க நீங்க எவ்வளவு ஆசையா எனக்கு வாங்கி கொடுத்தீங்க நான் அத எப்படி தர முடியும் அட அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்னன்னா நாம போன வாரம் ஒரு வீடு வாங்கினோம்ல ஆமா அந்த வீட்டுக்கு கடன் வாங்கி இருந்தோம்ல அவங்க இப்ப திடீர்னு கேக்குறாங்க அதனால நீ என்ன பண்ணு அதெல்லாம் கொடுத்து அனுப்பு நான் போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துறேன் அதை வித்துட்டு காசு கொடுத்துறேன் நெக்ஸ்ட் டைம் யார்ட்டயாவது கடன் வாங்கி புதுசா நகை வாங்கி போட்டுக்கலாம் என்ன சொல்ற சரிப்பா நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் எஸ் எஸ் ஐ அம் ஆல்வேஸ் கரெக்ட் வெரி குட் கொடுத்து அனுப்பிடு குட் கேர்ள் சரி ஓகேப்பா என்ன பிங்கி யார் கால் பண்ணது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த அப்பா அப்பான்னு சொன்னியே அங்கிள் தான் கால் பண்ணாரா ஆமாண்டா ஸ்டீபன் உனக்கு தெரியாதா நாங்க போன மாசம் ஒரு வீடு வாங்கினோம்ல ஆமா இப்பதான் சொன்னேன் அந்த வீட்ல நாங்க கடை வாங்கிதான் பைசா இன்வெஸ்ட் பண்றோமா அப்படியா சோ அதனால வந்து அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் கேட்டிருந்தாங்க அதனால என் ஜுவல்லர்ஸ் வச்சுதான் நாங்க குடுக்கணும் அப்பா சொன்னாரு கால் பண்ணி ஓஹோ உன்னுடைய நகையெல்லாம் வித்து அந்த கடனை திருப்பி உங்க அப்பா அடைக்க போறாரா ஆமாண்டா அப்பயும் பரவாயில்ல எங்க அப்பா இன்னொரு பேங்க்ல கடை வாங்கி எனக்கு மறுபடியும் நகை வாங்கி தருவாங்க ஐயோ இது என்னடா பழக்கம் பிங்கி ஒன்னு சொல்லவா சொல்லு சொல்லு ஆடம்பரமான செலவும் நான் தான் பெருசு எனக்கிட்ட தான் எல்லாமே அழகா இருக்குன்னு வீண் பெருமையா பேசுறதும் ஏசப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது அதனால ஆடம்பர செலவை குறைச்சிக்கிட்டா இது போல கடனெல்லாம் நாம குறைச்சிக்கலாம்ல இப்பெல்லாம் யார்டா அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கா நானும் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் நீ எது வேணாலும் சொல்லிட்டு போ ஐயோ அப்ப வீண் பெருமையா பேசுறியே இது லண்டன்ல வாங்கினது இது லால்குடியில வாங்கினதுன்னு சொல்றியே அத கூட அப்படிதான் பேசிட்டே இருப்பியா ஆமாண்டா எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு ஐயோ தற்பெருமை இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்காரே அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்புறம் யாரு சொன்னாதான் கேப்பியோ சரி சரி வா சண்டே கிளாஸ்க்கு டைம் ஆகுது அங்க போகலாம் போலாமா போலாம் வா சரி வா என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறோம் தாத்தா என்னமா பிங்கி உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க தாத்தா தம்பி ஓகே நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் ஸ்டீபனை பாக்குறது கூட ரொம்ப சந்தோஷம் என்னப்பா ஹென்றி நீ மட்டும் பேசாம இருக்கிற நல்லா இருக்கிறியா ஐயா நான் நல்லா இல்லைனா இந்த உலகமே நல்லா இல்லைன்னு அர்த்தம் சரி சரி உன்னை பேச சொன்னா நீ பேசிக்கிட்டே இருப்ப ரைட்டு உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த சண்டே ஸ்கூல் தாத்தா ஒரு கதை சொல்ல போறேன் கேக்குறீங்களா ஐ கதை சூப்பர் தாத்தா சீக்கிரம் சொல்லுங்க தாத்தா நம்ம எல்லாருக்குள்ளயும்
ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் நிலையானதாகவும் உண்மையானதாகவும் முழுமையானதாகவும் இருக்கணும். பைபிளில் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்குறோம். பவுல் உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆமா தாத்தா, எங்களுக்கு தெரியும். நல்லாவே தெரியும் தாத்தா எனக்கு. ஆமா, அந்த பவுல் ஒரு முறை தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் அவரை சந்திச்சார். தன்னுடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவருக்கு சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு மாற்றம் வந்தது. அது எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு முழுமையான மாற்றமா இருந்துச்சு. ஒரு முறை இந்த பவுலை அடிச்சுட்டு செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஊருக்கு வெளியில தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா அவர் சுகமடைஞ்சு எழுந்திருச்சப்போ, அவர் கண் விழிச்சு எழுந்திருச்சப்போ, எல்லாரும் சீடர்கள்லாம் சுட்டு நிற்கும் பொழுது அந்த இரத்த காயத்தோட வலியோடும் திரும்பவும் அதே பட்டணத்துக்குள்ள இயேசுபாவை பற்றி சொல்ல புறப்பட்டார். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உள்ள மாற்றமா அது இருந்துச்சு. தம்பி தங்கச்சி, உனக்குள்ளேயும் நல்ல முழுமையான மாற்றம் இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது தாத்தா. முக்கியமா பொய் பேசக்கூடாது, ஐயோ திருடக்கூடாது, பெருமையா பேசிக்க கூடாது, ஆடம்பரமான செலவுகள் இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளாகிய உங்க வாயில கெட்ட வார்த்தைகள் வரவே கூடாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தினந்தோறும் ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை நீங்க நல்லா பாதுகாத்துக்கணும். அதுதான் உண்மையான மாற்றம். உண்மையான மாற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசப்பாவுக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழ்னா அதுக்கு பேரு ரட்சிப்பே இல்லை. முழுமையான மாற்றத்தை தான் இயேசப்பா எதிர்பார்க்கிறாரு. அந்த முழுமையான மாற்றம் இருக்கிறவங்க கிட்ட அவரே வந்து குடியிருப்பாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது தாத்தா. சரி, நாம ஜெபம் பண்ணலாமா? சரிங்க தாத்தா. என்னப்பா ஹென்றி, ஜெபம் பண்ணலாமா? ஐயா, நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேங்கய்யா. ஜெபம் பண்ணுங்கய்யா, ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க எல்லாரும். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உங்க பாதத்துல நாங்க வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு உண்மையான மனமாற்றத்தை கொடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பேதுருவை போல, ஏன் உங்களை போல நாங்க முழுமையான அர்ப்பணிப்போடு வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்க இதயத்துல நீங்க பேசுங்க, நீங்க வாழுங்க. நாங்க எப்பவும் உங்களோடு கொண்ட உறவுல சரியா நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஒரு நாளும் பைபிள் படிக்கிறத நிறுத்திடாம பார்த்துக்கோங்க. ஒரு நாளும் ஜெபம் பண்றத நிறுத்திடாம பார்த்துக்கோங்க. எங்க பிள்ளைங்கெல்லாம் அழுது உங்ககிட்ட தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எடுத்துற முடிவுகள்ல நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உண்மையான மனமாற்றம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகுங்கிறத இவங்க புரிஞ்சிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தவங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தாத்தா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் தாத்தா. என்ன ஹென்றி, என்னத்த சொல்ல விரும்புற சொல்லு. எனக்குள்ள நிறைய திருட்டு பழக்கம் இருந்துச்சு தாத்தா.
ஆனா உண்மையான மாற்றம் இல்லனா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நீங்க சொன்னதை கேட்டேன். உண்மையான மாற்றம் இல்லனா நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்க முடியாது தானே. அதனால நான் இன்னையிலிருந்து திருட மாட்டேன் தாத்தா, திருட மாட்டேன், திருட மாட்டேன். ஹென்றி ரொம்ப சந்தோஷம், நீ இவ்வளவு தூரம் மனமாறி இருக்கனா அது கர்த்தருடைய கிருபைதான். சரி சரி, இனி தப்பு பண்ணாத. ஆமா, நீங்கெல்லாம் எதுக்காக அழுதுங்க தாத்தா? தாத்தா சொல்லு சொல்லு ஜேம்ஸ். நான் நிறைய பொய் சொல்லிருக்கேன் தாத்தா. அப்படியா? ஆமா தாத்தா, இனிமே பொய் சொல்ல மாட்டேன்னு ஏசப்பாட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன் தாத்தா. ஆமா ஜேம்ஸ், முழுமையான மாற்றம் வேணும், இனிமே பொய் சொல்லாத, சரியா? சரிங்க தாத்தா. ஏமா பிங்கி, நீ எதுக்கு அழுதுகிட்டே இருந்த? தாத்தா, என்கிட்ட ரொம்ப பெருமையான குணம்லாம் இருந்துச்சு, ஆடம்பரமான வாழ்க்கையும் இருந்துச்சு தாத்தா. அதனாலதான் இன்னைக்கு ஏசப்பா எனக்கு உணர்த்தி இருக்காரு, நான் இனிமேட்டு பெருமையா இருக்க மாட்டேன் தாத்தா. வெரி குட் பிங்கி. ஆமா, நான் கூட நிறைய முறை கவனிச்சிருக்கேன், சொன்னா நீ வருத்தப்படுவன்னு நான் சொல்லவே இல்லை. உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீண் பெருமை, அதாவது தற்பெருமை என்னை கொண்டிழைக்காது. ஆடம்பர செலவுகள், கடன் வாங்கி ஆடம்பரமா இருக்கிற வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த இயற்கை அழகு போதுன்னு இனிமேட்டாவது நீ புரிஞ்சுக்கோ, சரியா? சரிங்க தாத்தா. தம்பி ஸ்டீஃபன், நீ எப்பவுமே நல்ல புள்ளன்னு பேர் எடுத்தவன், இனிமேலும் தொடர்ந்து நல்லது செய், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரி தம்பி? ஓகே, சரி, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நான் இந்த பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அடுத்த வாரம் வகுப்புல நாம சந்திக்கலாம். பாய் பாய் தாத்தா. பாய் தாத்தா. பாய் பாய் பாய். போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வரேன் தாத்தா. சரி சரி, போயிட்டு வாங்க. என்ன பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் இந்த நாள்ல மாற்றத்தின் தேவன், நமக்கு மாற்றத்தை கொடுக்கிற ஆண்டவர் ஆகிய கர்த்தர் என்கிற தலைப்புல இந்த வகுப்புகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். இந்த மூணு நாள், இன்னைக்கு சேர்த்து நாலு நாளும் ஆண்டவர் உங்களோட நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய மாற்றம் நிலையானதா இருக்கணும், ஆண்டவருக்காக வாழணுங்கிற வைராக்கியம் உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போயிடக்கூடாது. கொரோனா, ஜிகா வைரஸ், இயற்கை சீற்றங்கள் என்னென்னவோ சொல்றாங்க, எது எப்படி இருந்தாலும் நீங்க ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாலும் லாசருவை போல ஆபிரகாமின் மடியில, அதாவது கர்த்தராகிய ஆண்டவரோடு வாழக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பார். அதனால முழுமையான மாற்றத்தோட இயேசுவுக்கு பின்னாடி வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாய். இந்த தாத்தா போயிட்டு வர. வெளிநாட்டு கெஸ்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? ரொம்பவே ஜாலியாக பண்ணாங்க சார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீ எப்படி பண்ண? நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாங்க, நமக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னோம்ல, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ண போகிறோம், புதுசாக வச்சுருக்கோம், திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்ல. யாராச்சும் கெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நீ பண்ணியா ஜெனி கெஸ்ட்? நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது கரெக்டாக என்னான்னு தெரில, ஸோ நீயே சொல்லிடு. சரி, அந்த சீக்ரெட் ரிவில் என்னென்னா, நாங்கள் ஒரு புது ஸ்கிட்டை ஒன்று பண்ண போகிறோம். அந்த ஸ்கிட்டை வந்து நாங்களே வந்து எழுதி பண்ண போகிறோம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஸ்கிட்டை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்கிட்டு பிடிக்குமா? எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஸ்கிட்டு பிடிக்கும்னு. நம்ம வாங்க ஸ்கிட்டுக்குள்ளே போகலாம்.
ஜேம்ஸ் ஃபோன் பார்க்காத ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணு. யார் அது? யாருனே தெரியல. ஐயோ யார் பேசுறது? நான் தான் காட் உனக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் ஏஞ்சல். ஆஹா காலையிலே நல்ல செய்தி. ஏற்கனவே சோம்பேறி எனக்கு வேலை செய்யறதுக்கு கடவுளே ஒரு ஏஞ்சலா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? சந்தோஷம் சந்தோஷம் கடவுளே நன்றி. நான் உனக்காக வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். காட் என்ன சொல்றாரோ அதை உனக்கு சொல்லுவேன். நீ அதை தான் செய்யணும். ஐயோ அப்படியா? ஏமாற்றமா போச்சே. காலையில் இருந்துருச்ச உடனே சே இப்போ என்ன பண்ணுறது? ப்ரே பண்ணலாமா? போஸ்ட் போடலாமா? என்ன செய்யலாம்? ஹேய் முதல்ல என்ன பண்ணுற? ப்ரேயர்லாம் யார் பண்ணுறா? ப்ரேயர் பண்ணால் யாரை முதல்ல பார்க்குறா? ஃபோன் எடுத்து பாரு முதல்ல. உன் ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் லைக் பிச்சுக்குல்ல அதில் போட ஃபோட்டோலாம். ஆ ப்ரேயர் பண்ணுற யார் அது? நம்ம எடுத்த போட்டாவையும் போஸ்ட் பண்ணி லைக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம போட்டாவை நம்மளாலேயே பார்க்க முடியல. இதில் யார் லைக்ஸ் பண்ண போகிறது? யார் அது? நான் தான் ஈவில்ஸ் மெசஞ்சர். நீ விருப்பப்படுறதெல்லாம் செய்ய சொல்கிறது நான் தான். ஈவில் மெசஞ்சரா? இது என்ன பேரை கட்டாலே பயங்கரமாக இருக்கு. ஐயையோ கெட்ட சவாசம் போல இருக்குதே. சே என்ன குழப்பமாக இருக்கே. இப்போ என்ன செய்கிறது? ப்ரேயர் பண்ணுறதா போஸ்ட் போடுறதா? ப்ரேயர் பண்ணுறதா போஸ்ட் போடுறதா? ஏஞ்சல் என்னடானா ப்ரேயர் பண்ண சொல்லுது, ஈவில் மெசஞ்சர் என்னடானா போஸ்ட் போட சொல்லுது. யார் சொல்கிறது கேட்குறது? குழப்பமாக இருக்குது. என்ன செய்யலாம்? இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் 100 பேர் பார்ப்பாங்க. நம்ம ஜோமன்னா யார் பார்ப்பாங்க? என்ன செய்யறது? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன். எப்பயாச்சும் நானே கேட்க மாட்டேன். ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணு. அதெல்லாம் முடியாது. என்ன நீங்கள் எனக்கு ஆர்டர்லாம் போடுறீங்க? ஆ அதெல்லாம் கேட்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டு தான் போடுவேன். ஆ ஆ ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து இப்போ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஆஹா ஒரு புது அடிமை சிக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் பல்லு விளக்குறது, குளிக்கிறது, மற்றதெல்லாம் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வைக்கலாம். ஓகே ஓகே சரி போட்டா போட்டாச்சு. முதல்ல அங்கே போயிட்டு வந்துடுவோம். ஜேம்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ஃபோட்டோவெல்லாம் போஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அப்புறமா ப்ரே பண்ணிக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன் முதல்ல. ஜேம்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணு. நான் போயிட்டு வந்துடுறேன். வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். வயிறு வலிக்குது. ப்ளீஸ் 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 ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். வயிறை கொஞ்சம் பொறுத்துக்க. ஆ ஓகே ஏஞ்சல் பார்க்குதா? பார்க்கல. ஓகே ஆ அடிச்சாச்சு அடிச்சாச்சு. ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணு. அம்மா ஐயோ இது எங்க இருந்தாலும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்குப்பா. சேய் ஐயோ இங்க போயிட்டு வரேன். குளிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நல்ல ஒரு போட்டோ எடுப்பா. எங்க ஃப்ரண்ட் கேமரா? என்ன ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணா பேக் கேமரா ஓப்பன்? என்ன இந்த ஃபோன் சொன்னோடு போய் கேட்க மாட்டேங்குதுப்பா. நல்லா தாயா இருக்க. ஆ நல்லா அழகா கலையா கருப்பா? ஆமாம்ல நம்ம கொஞ்சம் கருப்பாக இருக்கமோ, இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே என்னது? ஆமாம் இந்த நெத்தி மேலே கருப்பாக இருக்குது. கண்ணாம்பட்டை கூட கருப்பாக இருக்கே. மீசை கூட கருப்பாக இருக்குப்பா. தலைமுடி கூட கருப்பாக இருக்குப்பா. கொஞ்சம் வெள்ளையாக மாத்தினா நல்லாயிருக்கு. வெள்ளைக்கார மாதிரி நல்லா இருக்கலாம்ல. சொல்லி சொல்லிப்புன்னு இருக்கலாம். சரி என்ன செய்யலாம்? சரி நல்லா டாக்டரை பார்த்து என்ன செய்யலாம்? போகலாம். நல்லா டாக்டரை பார்த்து போகணும். ஆமாம் நீ எப்படி இருந்தாலும் உன்னை வந்து தேவனுக்கு பிடிக்கும். நம்மளுடைய தேவன் வந்து முகத்தை பார்ப்பவர் அல்ல. தேவன் வந்து நம்மளுடைய இருதயத்தை மட்டும்தான் பார்ப்பார். அதனால நீ எப்படி இருந்தாலும் உன்னை தேவன் ஏற்றுப்பார். அப்படியா? சரி சரி அழகாக இருக்கன்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் மேலே உன் மூஞ்சோ கண்ணில் பார்த்துருக்கியா? உன்ன அடிச்சு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குமா? உன்னை பார்த்தா எனக்கே வாந்தி வாந்தியாக வருது. ஐயோ அப்படியா? அப்போ என்ன பண்ணலாம்? நல்லா டாக்டரை பார்த்து போகலாமா? ஆ நல்லா டாக்டரை பார்த்து போயிட்டு கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன இல்லைன்னா எத்தனையோ பேருக்கு இன்னும் கல்யாணம் நடக்காமல் இருக்குது. அது மாதிரி எனக்கு ஆகாமல் போயிடும். என்ன நல்ல பொண்ணு கிடைக்கணும். ஆமாம் கடவுளே. சே யாரடா ஏமாத்தலான்னு பார்த்தா ஒருத்தனை சிக்க மாட்டேங்கிறானே. ஆஹா அங்கே ஒருத்தன் வரான். இன்னைக்கு அவன் தலையில் மிளகா அரைச்சிட வேண்டியது தான். இங்கே யார் டாக்டர்? இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? நான் மட்டும்தானே இருக்கேன். அப்போ நான் தானே டாக்டரு? இல்லை அவளை பார்த்தா 10th படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது. அதுதான் டாக்டரோன்னு சந்தேகம் மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது டாக்டர். அதெல்லாம் வேணாம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு கருப்பாக இருக்கேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் டாக்டர். அதான் பார்த்தாலே தெரியுதே கருப்பாக இருக்கீங்கன்னு. அதான்
என்னை வெள்ளம்மா வெள்ளையாக மாற்ற முடியுமா? நான் வந்து வெள்ளையாக மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது. உங்களால் முடியுமா? ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதுக்கு எடுத்துக்கலான்னு வந்திருக்கிறேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த ட்ரீட்மெண்ட்க்கு ஜஸ்ட் 1 lakh தான் ஆகும். அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வேற. 1 lakh? ஐயோ, 1 lakh இருந்தால் நான் ஏன் இங்கே வரேன்? இனி நீங்கள் உங்கள் லைஃப் ஃபுல்லாக கலராக தான் இருக்க போகிறீங்க, என்ன ஓகேவா? சரிங்க டாக்டர், நான் யோசிச்சு நான் நாளைக்கு நல்ல பதிலாக சொல்கிறேன். சரி, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு மறக்காம வாங்க, மறக்காம கண்டிப்பா வரணும். யோசிக்கிறேன் டாக்டர், இப்போதைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். அதுவும் என்கிட்ட தான் வரணும். இந்த ஆஃபரை நீங்க இப்போ விட்டீங்கன்னா எப்பவுமே கிடைக்காது. ஸோ மறக்காம நாளைக்கு வந்துருங்க. கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட தான் வருவேன். நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். நான் யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்றேன் டாக்டர். போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். நல்ல வேலை நான் தப்பிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா அது 1,50,000. சே, தப்பிச்சுட்டானே, அடுத்த வாட்டி கண்டிப்பாக மாட்டுவான். அப்பா, இங்கே ஜேம்ஸ்னா யாருப்பா? நான் தான். நான் ஆட்டோக்கெல்லாம் சொல்லி அனுப்பலைங்களே, நான் எந்த ஆட்டோவையும் கூப்பிடலையே. நான் ஆட்டோக்கா இல்லைங்க, நான் போஸ்ட்மேனுங்க. ஓ, போஸ்ட்மேனா? சாரி சார், உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஆட்டோக்காரங்கன்னே நினச்சிட்டேன். சாரி சாரி. உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்துருக்கு. சரி, கொடுங்க கொடுங்க. இந்தாங்க உங்கள் போஸ்ட்டு. என்ன லெட்ரு? ஓ, இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்களா? எத்தனை இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுறது? ஓகே ஜேம்ஸ், நீ வந்து ஃபஸ்ட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. ஓகே, இந்த இன்டர்வியூக்கு போவோம். ஏய், நீலாம் அங்கே போவாத, எத்தனை தடவை தான் செருப்படி வாங்குவேன், உனக்கு வெக்கமா இல்லை? என்ன சொன்ன, என்ன சொன்ன? செருப்படி செருப்படி. தம்பி, 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிக்க கூடாது. ஸ்கிட்டு முடியட்டும், உன்னை வெளியே வந்து வச்சுக்கிறேன். ஆமாம், கேள்வியாக கேட்பாங்களே, யார் பதில் சொல்கிறது? நான் தான் பதில் சொல்லணும்ல, தெரியாதே. உனக்கான ஆன்சரை நான் வந்து அங்கே சொல்லித்தரேன், ஓகேவா? என்னது, நீங்கள் சொல்லித்தரீங்களா? நான் உங்களை நம்பி தான் இன்டர்வியூக்கு போகிறேன். ஆமாம், கண்டிப்பாக உனக்கு நான் ஆன்சர் சொல்லித்தரேன். நீ ஃபஸ்ட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. சரி ஓகே, நான் உங்களை தான் நம்பி போகிறேன், எனக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லி தரணும். இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகலைன்னு வைங்க, அப்புறம் இருக்கு. ஹாய், வரலாமா சார்? யா, கமின் கமின். உங்கள் நேம்? மை பேர் ஜேம்ஸ். உட்காருங்க உட்காருங்க. உங்கள் ரெசியூம்? இந்தாங்க சார். ஓகே, உங்களுக்கான முதல் க்வெஸ்சன், கடல் அரிப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணலாம்? ஜேம்ஸ், அவங்ககிட்ட சுரிஞ்சு விடலான்னு சொல்லு. ஜேம்ஸ், நான் சொல்ற ஆன்சர் சொல்லு ஜேம்ஸ். சொரிஞ்சு விடலாம் சார், சொரிஞ்சு விடலாம். ஓ அப்படியா, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், கெட் அவுட். உன் ஆசை நிறைவேறிடுச்சா? உன் ஆசைப்படியே என்ன பண்ணியாச்சு? செருப்படி வாங்கியாச்சு. இன்டர்வியூ விட்டே என்ன பண்ணிட்டாங்க? துரத்து விட்டுட்டாங்க. மறுபடியும் என்ன செய்யணும் நானு? இன்னொரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணோம். என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கப்போ, என்னைய சும்மா வச வாங்கி விடுறதுலே இருக்க நீயே. 2 hours later. அப்பா அப்பா அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? என்னப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா அப்பா அப்பா, நான் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம்ப்பா. அப்படி என்ன சொல்ற? அவங்கப்பா வண்டியில் வந்துட்டு இருந்தனா, அதுவும் நான் ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தனா, திடீர்னு பார்த்தா என்னாச்சு தெரியுமா? முன்னாடி 2 லாரியப்பா, ஒன்றுமே என்னால் பண்ண முடியலங்கப்பா. நல்ல வேலை இந்த ஜீசஸ் அனுப்பிச்சார்லங்கப்பா, அந்த ஏஞ்சல், அந்த ஏஞ்சல் தான் ஏன் முன்னாடி லாரி பாரு, இப்போ பாதையை பார்த்து ஓட்டுன்னு சொல்லிட்டாங்கப்பா. நல்ல வேலை அவங்க சொன்னதுனால நான் உயிர் பிழைச்சேன்ப்பா, இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா, என்னை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்கப்பா. ஐயோ, உன்னை ஏசப்பா தான் காப்பாத்திருக்காரு, முதல்ல அவருக்கு நீ தேங்க்ஸ் சொல்லு. ஆமாங்க ஏசப்பா, ஏசப்பா நன்றிங்க, ஏசப்பா நன்றி ஏசப்பா. Jesus is not an optional, he is the only way and he is the only solution for every problems. So you just follow whatever Jesus followed and follow all his ways and be happy. இயேசு மட்டுமே வழி. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு மட்டும்தான் தீர்வு. நம்ம மனுஷங்களையும் பார்க்கக்கூடாது, மற்றவங்களையும் பார்க்கக்கூடாது. தேவன் இயேசு மட்டும்தான் நமக்கு ஒரே வழி, ஒரே தீர்வு. அதனால தான் இந்த ஸ்கிட்டோட மாரல், தேவனே வழி.
தேவனே வழி தேவன் மட்டும்தான் வழி ஸ்கிட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல இந்த ஸ்கிட்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் கை தூக்கி ஸ்கிட்டோட மாரல் என்ன பார்த்தோம் சூப்பர் அந்த மாரல் தான் இருக்கவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா தேவனே வழி தேவன் மட்டுமே வழி அப்படினு சொல்லிருந்தாங்க ஆமா தேவன் மட்டுமே நமக்கு சிறந்த வழி நம்ம பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய போராட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவன் ஒருவர் தான் வழி அவர் வந்து he is not an optional he is the only way அதேதான் நமக்கும் அல்ல நாங்க ரெண்டு பேர் நடிச்சிருந்தோம் எத்தனை பேருக்கு எங்களோட ரியாக்ஷன் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ஃபைனல் டேக்குள்ள வந்துட்டோம் நீங்க எல்லாம் எங்களோட ப்ரோக்ராம்ஸை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி நம்மளோட ஃபைனல் டேவை முடிச்சிடலாமா ஹலோ குட்டீஸ் எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஆமா கர்த்தர் உங்களுக்கு கூட பேசியிருப்பார் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏன்னா அதான் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா ஏசப்பாவுக்கு குழந்தைங்கள தான் நம்மளை மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளை தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா நீங்கள் என்ன ஜபம் பண்ணாலும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் இல்லையா நீங்கள் ஞானத்தை கேட்டால் தேவன் ஞானத்தை கொடுப்பார் படிப்பை கேட்டால் படிப்பை கொடுப்பார் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏசப்பா தருவதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார் இல்லையா இந்த நாலு நாட்களாக நம்ம அதான் பார்த்தோம் முதல் நாளில் நமக்கு எப்படி கீழ்ப்படினும்னு பார்த்தோம் ரெண்டாவது நாளில் ஏசப்பா எப்படி நமக்கு பாதையை திறப்பார் எப்படி பாதையை காட்டுவார்னு பார்த்தோம் மூணாவது நாள் பரலோகத்தின் தேவனை பற்றி ஏசப்பாவை பற்றி நம்ம பார்த்தோம் நான்காவது நாள் என்ன பார்த்தோம் எஸ் மாற்றத்தை தரும் தேவன் ஓகேவா நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படணும் இன்னைக்கு அதனால தான் இந்த தலைப்பு நம்ம வச்சுருக்கிறோம் மாற்றத்தை தரும் தேவன் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக ஏசப்பா ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் ஓகேவா நம்ம எல்லாரும் கண்ணை முடிச்சோம் நீ முடிக்க போகிறோம் எல்லாரும் கண்ணை முடுங்க பார்க்கலாம் எல்லாரும் கண்ணை மூடி இன்றைக்கி உங்களை கன்ஃபர்ஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க ஏசப்பா கிட்ட உங்களை அர்ப்பணிக்க போகிறீங்க ஓகேவா எல்லாம் கண்ணை முடுங்க பார்க்கலாம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா நீ எங்களுக்குள்ளாக தந்த இந்த மாற்றத்திற்காக உமக்கு நன்றி நீர் எங்களுக்குள்ளாக தந்த இந்த மாற்றத்திற்காக நன்றி ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் கேட்ட தலைப்பின் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக எங்கள் எண்ணங்களிலே ஒரு மாற்றம் உண்டாவதாக ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் கீழ்ப்படினோம் ஆண்டவரே பெரியவங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படினோம் ஆண்டவரே நாங்கள் படிக்கிற காரியங்களில் எங்கள் பெற்றோர்களுக்கு டீச்சர்ஸ்க்கு நாங்கள் கீழ்ப்படினோம் அப்பா நீரே கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஓ ஜீசஸ் நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நானும்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நானும்மை நேசிப்பேன் இயேசுவே நானும்மை தேடு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் நாள் முழுதும் நானும்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நானும்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே ராஜா இயேசு நானும்மை நேசிப்பேன் இயேசுவே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா எனதெல்லாவற்றிலும் நானும்மை நேசிப்பேன் இயேசுவே தேங்க்யூ ஃபாதர் உமக்கு நன்றி எத்தனை பேரும் கூட சேர்ந்து இந்த வரிகள் எல்லாம் பாடுனீங்க அவரே தேவன் அவரே கர்த்தர் இன்றைக்கு அவரே உங்களுக்குள்ளாக மாற்றத்தை தந்திருக்கிறார் இனிமேல நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருக்கிறீங்க நீங்கள் ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும் ஏசப்பா உங்களுக்காக பதில் தருவதற்கு உண்மையில தேவனாக இருக்கிறார் ஆமென் ஏசப்பாவை நம்ம கும்பிட்றதுக்கு நம்ம மதம் மாறணும்னு அவசியம் இல்லை நம்ம மனம் மாறினா போதும் நம்ம எண்ணம் மாறினா போதும் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே
அவர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல அதுவும் குட்டி குழந்தைகளாக இருக்கிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார் நீங்களாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார் நீங்கள் வளரும் பொழுது நல்லா படிக்க போறீங்க பெரிய பெரிய வேலையில் உட்கார போறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படியே நம்ம கூட ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நம்ம ஜெபிப்போமா நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா வாலிப பசங்களுக்கும் நம்ம ஏசப்பா அவங்களை நல்லா ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா இன்னும் அவங்கள நல்லா பெருக பண்ணணும் அவங்க நல்ல வேலையில் உட்காரணும் இவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சு நீங்களுக்கு நீங்கள் ரசிக்கப்படணும் நீங்கள் ஏசப்பாக்காக பயன்படணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த பிரயாசத்தெல்லாம் தேவன் பார்த்துருக்கிறார் அதனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுவாராக கர்த்தர் அவங்க குடும்பத்தை இன்னும் மேன்மைப்படுத்துவாராக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நீர் தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே இந்த நல்ல 4 நாட்கள் ப்ரோக்ராமுக்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே இனிமேல் நாங்கள் உண்மை எங்கள் எண்ணத்திலே நாங்கள் கொண்டு வர எங்கள் இருதயங்களில் நாங்கள் இணைக்க எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஓகே எல்லாம் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு இந்த 4 டேஸ் ப்ரோக்ராம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் கீழே லைவ் சேட்டில் எங்களுக்கு டைப் பண்ணி டெக்ஸ்ட் மூலமா சொல்லலாம் நீங்கள் வந்து இன்னும் எங்களை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் எங்களை பார்க்கலாம் மார்னிங் சண்டே சர்வீஸ் 8 to 10:30 நடக்கும் அப்புறம் ஃப்ரைடே சர்வீஸ் நடக்கும் அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து ஈவினிங் 5 PM நமக்கு யூத் மீட்டிங் இருக்குது எங்கள் சபையோடைய சோஷியல் மீடியா அவுட்லெட் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப்பில் இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் எங்களுடைய சபை வந்து பெண்ணடம்ல இருக்கு எறையூரில் திட்டக்குடி தாலு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் இருக்குது ஓகே உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் அல்மைட்டி ஏஜ் சர்ச் பெண்ணடம்னு போட்டிங்கன்னா எங்கள் சபையோட லொக்கேஷன் காமிக்கும் நீங்கள் அதில் வந்து எங்களை பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பாய் சொல்கிற நேரம் பாய் சொல்லிடலாமா ஓகே பாய் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவங்க தான் வந்து இதுக்காக முழுசாக பிரயாசப்பட்டு என்ன சொல்கிறது கொரியோகிராஃபி பண்ணுறதா இருக்கட்டும் ஷூட்டிங் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் லைட் செட் பண்ணுறதா இருக்கட்டும் ஆடியோ செக் பண்ணுறதா இருக்கட்டும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் என்ன காரியமாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க ஒருத்தர் ஒருத்தந்தான் இது ஹெல்ப் பண்ணாங்க இன்னும் சில பேர் ஃபோட்டோஸில் இல்லை ஆனால் அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க ஒவ்வொருவருக்கும் உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் அவங்க பிரயாசப்பட்டு ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் இதை எடுக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு பிரயாசப்பட்டு அவங்க தன்னுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி உங்களுக்காக அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க கர்த்தர் அவங்களையும் ஆஸ்வதிக்க போறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் குடும்பத்தையும் ஆஸ்வதிக்க போறார் ஓகேவா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் நன்றி Yeshua, 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 Yeshua,
Hey, 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 hey